வணக்கம், நான் ஆரி அர்ஜுனன் பேசுகிறேன். யூ வாட்ச் மீ ஆன் எஃப்டிஎஃப்எஸ். பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறி இருக்கு சார்? இப்போது பிக் பாஸ்க்கு அப்புறம் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து அன்பும் ஆதரவும் கொடுத்துருக்காங்க. வெளில எங்கே போனாலும் வந்து அவங்க அதை பகிர்ந்துக்கும் போது ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்குது. என்ன, எல்லாரையும் ஓட்டுப்பாடங்கள் சந்திக்க முடியலங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு வருத்தமும் இருக்குது. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய படங்கள் வந்து இப்போ பகவான் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் அந்த ரெண்டு நாள் ஷெட்யூல் இருந்தது, அதை முடிச்சிட்டேன். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன படம் பண்ணுறேன், எப்போது படம் ரிலீஸ் ஆகும், எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நிறைய ட்விட்டரில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் உங்கள் படம் எப்போன்னு கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆட்டம் இந்த ஜனவரி 2022 ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஸோ லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வரக்கூடிய படங்கள் வரும். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன படம் பண்ணுறேன், யாரோட பண்ணுறேன் அப்படின்னு எனக்கும் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னால் வெளியில் எங்கேயுமே சொல்ல முடியல. ஸோ அதனால் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வரிசையாக ஜனவரிக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ அன்பை ஆதரவையும் கொடுத்துட்டு என்ன சார் படமே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ 2022 நமக்கான ஆண்டு. ஸோ ஒரு நல்ல கம்பேக்காக நீங்கள் வந்து பிக் பாஸுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு என்ன ஆரி சார் வந்து எதுவுமே பண்ணலையே, எதுவுமே சொல்லலையே, நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்கீங்க. நீங்கள் வருத்தப்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்ல படங்களை தேர்வு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன். அதனால் சூஸியாக படம் பண்ணக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் சந்தோஷப்படமாக இருக்கும் தேட்டருக்கு வரும்போது அந்த படம் வந்து. ஸோ அந்த வகையில் இப்போது அருண் காமராஜர் சாரோட அந்த படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ மற்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக தான் இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கரெக்டாக அது டீமோடு அவங்க அனௌன்ஸ் பண்ண நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஜனவரிக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக சார், நாங்கள் வந்து உங்களுக்கு பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோம். நீங்கள் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆரி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து பயங்கர எல்லாத்துக்கும் ட்ரீட் இருக்குது. ஸோ நான் ஆரி வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சந்தோஷமா.